ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ நேத்திக்கு எக்ஸ் ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஒரு முக்கியமான மீடியாக்களுக்கு. ஸோ அதில் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, அதில் குறிப்பாக ரஜினி சாரை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இப்போ அவர் பிஜேபியில் சேர்ந்திருக்காரு, அதுக்கப்புறமேட்டா அவரோட நிலைப்பாடுலாம் என்ன, ரஜினி சார்கிட்ட அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத எக்ஸ்க்ளூசிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அதில் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஸோ நீங்கள் தான் ரஜினி சாரோடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ திடீர்னு பிஜேபியில் சேர்ந்திருக்கீங்க, ஒருவேளை ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு சேர்ந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நெத்தியடி பதிலாக ஒன்று கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ரஜினி சார் கிட்ட என்ன பேசினேன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறச்சு நான் முதல்ல அவருடைய சிஎம் கேண்டிடேட்னு சொல்றதுல எந்த ஒரு நியாயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரஜினி சார் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து அதை நான் ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுங்க, அதை முதல்ல புரிஞ்சுங்க அப்படின்னு நம்ம சொல்றேன். அடுத்தது, நான் ரஜினி சார் கிட்ட என்ன பேசணுன்றதை இப்போ நான் எல்லாருக்குமே சொல்றேன். அவர்கிட்ட நான் முழுக்க முழுக்க ஆன்மீக ரீதியாக தான் பேசினேன். நாங்கள் ரெண்டு பேரும் எங்கேயுமே வந்து பாலிடிக்ஸ் ரீதியாக நாங்கள் பேசவே கிடையாது. ஸோ ரஜினி சார் ஆன்மீகத்தில் ரொம்பவே நம்பிக்கை கொண்டவர். நானும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு உள்ளவன். ஸோ நாங்கள் பேசினது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான விஷயங்கள் மட்டும்தான் தவிர எங்கேயுமே நாங்கள் பாலிடிக்ஸை பற்றி பேசல. ஆனால் ரஜினி சார் ரொம்பவே நல்லவர், ஒரு சிறந்த மனிதர். ஸோ அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா கண்டிப்பாக அது யாராலையும் தடுக்க முடியாது. அவர் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், நிறைய திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக அதை நான் வரவேற்கிறேன். ரஜினி சார் நாளைக்கே கட்சி ஆரம்பித்தாலும் அதை நான் மனதார வரவேற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல மக்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவரோட எண்ணத்தை நான் என்னைக்குமே மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி மீடியாக்கள்லாம் இப்படி இக்க வச்சு பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க. அதுவும் குறிப்பாக சில கட்சிகள்லாம் வேணும்னே பார்த்தீங்கன்னா சில மீம்ஸ் ட்ரோல் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் என்னையும் ரஜினி சார் சேர்த்து வச்சு பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனால் நான் அதெல்லாம் கடந்து வந்து தான் இருக்கிறேன். அவங்களுக்குலாம் ஒரு நாள் கண்டிப்பாக ஆப் இருக்கு அப்படின்ற மாதிரி சூசகமாக சொல்லியிருக்காரு. அடுத்தது அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்களும் ரஜினி சாரும் நல்லா பேசியிருக்கீங்க, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கு. ஒருவேளை இப்போ நீங்கள் பாஜகவில் சேர்ந்ததுனால பிஜேபிக்கும் ரஜினிக்கும் நடுவில் ஒரு பாலமாக நீங்கள் இருப்பீங்களா, ரெண்டு பேருக்குள்ள ஒரு கூட்டணி உருவாரத்துக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் அதே விஷயத்த தான் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரஜினி சார் என்ன கட்சி துவங்கலை, அவர் துவங்கிட்டு அவருடைய அறிக்கைகள்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவருடைய பாலிடிக்ஸ் பாலிசி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுட்டு தான் நம்ம கூட்டணி பற்றியே பேச முடியும். ஸோ ரஜினி சார் முதல்ல அரசியல் கட்சி ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறமேட்டா இதை பற்றிலாம் பேசலாம். அதே போல ரஜினி சார் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஒரு தனி மனிதரா அவர் மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன், மரியாதை வச்சிருக்கேன். அதனால நீங்க முதல்ல இந்த மாதிரி சேர்த்து வச்சு பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க. சரி, இவ்வளவு நாளா இதெல்லாம் யார் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எல்லாருமே ரஜினி சார் கட்சி ஆரம்பிச்சிட்டாக்கா எங்க அவங்க காலகாலமா செஞ்சிருக்கக்கூடிய தப்ப வந்து அவர் சுட்டி காட்டி எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி பயப்படுறவங்க தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. நான் ஒன்னும் சும்மா ஐபிஎஸ் படிச்சுட்டு ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு வரல, எனக்கு எல்லாமே தெரியும், எல்லா டேட்டாவும் நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். நேரம் வரும்போது எல்லாருமே கிழிச்சு தொங்க விடுவேன் அப்படின்ற மாதிரி டைரக்டாவே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. நான் இப்பயே ஓப்பனாக சொல்கிறேன், வெளிநாட்டில் இருந்தால் இந்த மீம்ஸ் ட்ரோல்லாம் உருவாயிருக்கு, அது ஆரிஜினேட் பாயிண்ட் எங்கன்றது எல்லாமே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே போல் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க ஒரு 200 கொடுத்தாக்கா ஒரு ட்வீட்டு, 200 கொடுத்தாக்கா ஒரு மீம்ஸ் போட்டு அதில் ஆதாயம் தர்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யார், எந்த கட்சிக்கிட்டேருந்து காசு வாங்கியிருக்காங்க, எந்தெந்த கட்சிகளாம் வந்து தேவையில்லாமல் வதந்தி கிளப்புறதுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த மீடியா சேனலில் எந்தெந்த ரிப்போர்ட்டர் எந்தெந்த ஆங்கருக்கு எல்லாருக்குமே காசு போயிருக்குன்றது முதற்கொண்டு எல்லாமே டேட்டா கலெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். சும்மா நான் ஒன்றும் அரசியலுக்குள்ளே வரல. நேர காலம் வரும்போது எல்லாத்தையுமே நான் மக்கள் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டுவேன். அந்த நேரத்தில் அவங்க கதற போது தான் தெரியும் யாராரு எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சில கட்சிகள்லாம் தாத்தா போய் மகன் போயிட்டு இப்போ அடுத்து பேரன் வந்து ஏதோ பெரிய தலைவர் மாரி பேசினிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு ஆப்பு. சும்மா எப்போ பார்த்தாலும் இந்துக்களோட உணர்வு வந்து புண்படுத்துற மாதிரி ட்வீட் போடுறது, ரஜினி சார் எப்போ பார்த்தாலும் கேலி குண்டனமா பேசுறது, இது ஒரு வாடிக்கையாக வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தக்க நேரத்தில் பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ ஃபேன்ஸ், நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரஜினி சாரை பத்தி தப்பா பேசினா எனக்கு கண்டிப்பா பொறுத்துக்க முடியாது, அவங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி உண்டு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். தனிப்பட்ட முறையில் ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதுக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.